வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது V55 இரவு நேர பிரதான செய்திகளுடன். பொறுப்புடனும் பொதுநலத்துடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். பூமியும் இருப்பு தொடர்பில் ஜனாதிபதி உலக நாடுகளுக்கு அழைப்பு. பாராளுமன்றத்தில் திடீர் வாக்கெடுப்பு. வங்காள விரிகுடாவின் தளம்பலால் மழை அதிகரிக்கும் சாத்தியம். இலங்கைக்கு சொந்தமான தொல்பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு. 2% நிவாரண வட்டியில் வர்த்தகர்களுக்கு கடன். மீண்டும் பற்றி எரியும் காசா. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள். பூமியின் இருப்பை உறுதி செய்ய காலநிலை மாற்றங்களை குறைப்பதற்கு நாடுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் 28வது காலநிலை மாற்ற மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். 54 நாடுகளைச் சேர்ந்த அரச தலைவர்களும் பிரதிநிதிகளும் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். துபாயின் எக்ஸ்போ சிட்டியில் மாநாடு இடம்பெறுகின்றது. ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர்கள் சிலரும், எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இலங்கை சார்பாக மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். It is my pleasure to welcome His Excellency Mr. Ranil Wickremesinghe. Your Excellency, you have the floor. Chairperson, Excellencies, esteemed delegates, Sri Lanka will propose a resolution for a climate. பூமியின் இருப்பிற்கென காலநிலை மாற்றங்களை குறைப்பதற்கு உலக நாடுகள் உடனடியாக செயற்படுவது அவசியமாகும். இதற்கு தலைமைத்துவத்தை வகிப்பதா இல்லையா என இந்த மாநாட்டில் தீர்க்கமான இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும். இதனை ஒருபோதும் காலதாமதப்படுத்த முடியாது. காலநிலை மாற்றம் என்ற விரோதி எமது வாசலிலே இருக்கின்றார். 5வது ஆசிய பசிபிக் வலய சுற்றாடல் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களின் மன்றத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டதற்கு அமைய காலநிலை நீதிக்கான அமைப்பை ஸ்தாபிப்பதற்கு ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் மாநாட்டில் இலங்கை யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது. காலநிலை நீதி அமைப்பு காலநிலை மாற்றங்களை குறைப்பது தொடர்பில் படைப்பாற்றல் மிக்க தலையீடுகளுக்கென மேடை ஒன்றை அமைக்கும் என்பதே எனது நம்பிக்கையாகும். 22வது நூற்றாண்டில் வெப்ப மண்டல மழைத்திரை பூமத்திய ரேகையிலிருந்து விலகலாம் என சில காலநிலை விஞ்ஞானிகள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள், சூழல் மாசடைவை கட்டுப்படுத்தல் மற்றும் இயற்கை அழிவுகளை தடுப்பதற்கென பாரிய அளவில் முதலீடு செய்வதும் அவசியமாகும். இலங்கை உட்பட ஏனைய நாடுகள் காலநிலை மாற்றம் தொடர்பிலான முயற்சிகள் குறித்து அறிக்கையிடுவதற்கென நிபுணர் குழுவொன்றை அழைப்பதற்கும் எதிர்பார்த்துள்ளது. இதன் மூலம் வெப்பமண்டல வலயம் மாத்திரமன்றி முழு உலகத்திற்கும் என பூரண திட்டம் ஒன்றை பகிர்வதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும். புவியின் வெப்பத்தை 1.5 செல்சியஸினால் குறைப்பதற்கு இலங்கை அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்றது. முப்பரிமாணம் கோள்மண்டல நெருக்கடிக்கு முகம் கொடுப்பதற்கென வெப்பமண்டல வலயத்திற்குள் முதலீடு செய்ய வேண்டும். இந்து சமுத்திர வலய நாடுகள் சங்கத்தின் சமகால தலைவர் என்ற அடிப்படையில் இலங்கை இந்து சமுத்திரம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு இடையில் இடம்பெறும் வேறுபாடுகள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் மாநாட்டில் பங்கேற்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரச தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பொன்று துபாயின் எக்ஸ்போ நகரில் இடம்பெற்றது. இதன்போது இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் பொதுவான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இலங்கையில் பசுமை பொருளாதார பரிணாமம் மற்றும் இந்து சமுத்திர வலய நாடுகள் சங்கத்துடன் பிரான்சுடனான தொடர்புகளை வலுப்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. காலநிலை மாற்றம் தொடர்பிலான சர்வதேச பல்கலைக்கழகத்தை தாவிப்பதற்கு இலங்கையுடன் இணையுமாறு பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு இதன்போது இலங்கை ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். இதேவேளை கிரேக்க பிரதமர் கிரியாகோஸ் மிச்சோடாகிஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கைக்கு விரைவில் விஜயம் செய்யவுள்ளதாக கிரேக்க பிரதமர் தெரிவித்தார். இராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுஜித் சஞ்சய பெரேரா மற்றும் ரோஹன பண்டார ஆகியோருக்கு சபை அமர்வுகளில் பங்கேற்க விதிக்கப்பட்ட 1 தடை தொடர்பில் சபாநாயகர் பாராளுமன்றத்திற்கு தெரியப்படுத்தினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர்.
கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முருகல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர்களான டயனா கமகே, சுஜித் சஞ்சய பெரேரா, ரோஹண பண்டார் ஆகியோரின் பாராளுமன்ற சேவை இன்றிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு ரத்து செய்யப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் பிரதி சபாநாயகர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த குழு விடயம் தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானம் ஒன்றை வழங்கியது. எனினும் வரப்பிரசாத குழுவுக்கு வந்ததன் பின்னர் குறித்த தீர்மானம் மாற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் தேவையான சாட்சியங்களை சேகரித்து அதற்கு அமைய தீர்மானம் ஒன்றை எடுத்தோம். இதன் போது குழுவில் அங்கம் வகிக்கும் 7 பேரும் ஒருவர் தொடர்பில் ஏகமனதாக தீர்மானத்திற்கு வந்தனர். பாராளுமன்றத்திற்குள் ஒழுக்கத்தை மீறும் வகையில் செயற்பட்டால் அது தொடர்பில் ஆராய்வதற்கு அமைக்கப்படும் குழுவின் தலைவராக என்னையே நியமிப்பர். இதற்கமைய குறித்த விடயம் தொடர்பிலான அறிக்கையை நான் உங்களிடம் சமர்ப்பித்தேன். இந்த பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது ஒழுக்கத்தை பின்பற்றுவதில்லை. சபையில் இருப்பவர்கள் தம்மை சர்வதிகாரிகள் என நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஹிட்லர் வகை மே தேசி விதி பாம கஹன்னாவத் கஹன்ன புலுவன் பொராக் வகை தமை இன்ன வேலா தி ஈட அமතරව சமாரு ஹிதாங்கனே சர்வ பலதாரி கிய மே சியலு தேவல் தன்னவ கிய நமுத் ஒபதுமா அபி தன்னோ பூன்மலாசனே வாடுனாம ரொத்தக் ஹட்டியட எகட பலபயம் கண்ணோட மொன்னතරம் பீடனயத்த கிய ஏ பீடனே தராகன் ஹரி அமாருய். பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து குறித்த விடயம் தொடர்பில் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துமாறு ஆளும் கட்சி கோரிக்கை விடுத்தது. இவ்வாறெனும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளியேறியதுடன் வாக்கெடுப்பின் போது எதிர்தரப்பிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மாத்திரமே வாக்களித்தார். ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக ஒரு வாக்கும் கிடைக்கப்பெற்றதற்கு அமைய மேலதிக வாக்குகளினால் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திற்கு வரும் சாட்சியாளர்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் தேவையான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நீதிமன்றத்திற்கு செல்லும் பொதுமக்களுக்கான வசதிகள் மிகவும் குறைவாகும். நீதிமன்றத்திற்கு வரும் அனைவரையும் ஒரே விதமாக நடத்துகின்றனர். பிரதிவாதி குண்டில் இருப்பவரை போன்றே சாட்சியாளர்களையும் நடத்துகின்றனர். இதனால் சாட்சியாளர்களுக்கு அவர்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் செயல்முறை ஒன்றை நாம் அறிமுகப்படுத்த உள்ளோம். இதேவேளை 2023 ஆண்டு அக்டோபர் நடுப்பகுதியில் 15,891 விச போதைப் பொருள் மாதிரிகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இதில் ஒரு மாதிரியை சோதனை செய்வதற்கு பொதுமக்கள் நிதியில் 20,000 ரூபாய் செலவாகின்றது. கடந்த ஆண்டு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்ட போதைப் பொருள் மாதிரிகளில் 1,477 மாதிரிகளுக்கான போதைப் பொருள் இருக்கவில்லை. இது தொடர்பில் போலீஸ் மா அதிபருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் தெரிவித்திருந்தோம். இது தொடர்பில் நாம் ஆராய வேண்டும். இடைநடுவில் மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கலாம். சந்தேகமுள்ள போலீஸ் நிலையங்கள் தொடர்பில் நாம் ஆராயவுள்ளோம். அனுப்பப்பட்ட போலி மாதிரிகளில் வெள்ளம்பிட்டிய போலீஸ் நிலையத்தினால் 67 மாதிரிகளும், கடுவலையில் 40 மாதிரிகளும், மருதானை போலீஸ் நிலையத்தினால் 35 மாதிரிகளும், பேலியகோட போலீஸ் நிலையத்தினால் 28 மாதிரிகளும், முகத்துவாரம் போலீஸ் நிலையத்தினால் 24 மாதிரிகளும் அனுப்பப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களின் மாதிரி பரிசோதனை முடிவுகளும் தாமதமாகவே கிடைக்கப் பெறுகின்றன. இது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு விசேட கவனம் செலுத்த வேண்டும். இது மேக கன விசேஷ பரீட்சனையாக விசேஷ அவதானையாக மகாஜன ஆரக்ஷக அமாத்தியான்சி விசிங் யோமுக்கல யுத்துவி. நீதிமன்ற சிறைச்சாலைகள் விவகார மற்றும் அரசியல் யாப்பு மறுசீரமைப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலான விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. போலீஸ் மா அதிபரை நியமிக்கும் செயற்பாட்டின் போது யாப்பு சபையின் நடவடிக்கைகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. இவை உண்மையானவை. எனினும் 5:3 தீர்ப்புக்கு அமையவே இந்த அனுமதி வழங்கப்பட்டது. நானும் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் உட்பட யாப்பு சபையின் ஏனைய உறுப்பினர்கள் இதற்கு எதிரான நிலைப்பாட்டிலே உள்ளனர். பாராளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் வரப்பிரசாத சட்டமூலத்தில் சபையில் உறுப்பினர்களின் பேச்சு சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாதனவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் ஏற்பாடுகளை புறக்கணிக்கும் வகையில் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த பாராளுமன்றத்தின் வரப்பிரசாதங்கள் தொடர்பிலான வழக்காக இருப்பினும் இல்லாத போதிலும் நீதிமன்றில் வழக்கொன்றை தாக்கல் செய்தால் அதனை பொறுப்பேற்காமல் இருப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரமில்லை. வழக்கை பொறுப்பேற்றதன் பின்னர் எதிர்த்தரப்பினர் வந்து இவ்வாறான வழக்கினை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை என குறிப்பிட்டால் அது தொடர்பில் நீதிமன்றம் விசாரணை ஒன்றை மேற்கொண்டு தீர்ப்பை வழங்கும்.
முழுந்த தீண்டுவாத் தேண்டும். அப்பே ரட்டே ஜனதாவ. உயிர்த்த நாயிரு தாக்குதலை யார் நடத்தினார்களென இந்த நாட்டு மக்கள் அறிவர். தாக்குதலை யார் செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என மக்கள் அறிந்து கொண்டுள்ளனர். ISIS உடன் பேசி அவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துமாறு சோனிக் சோனிக் அல்லது பண்டாரா என்ற போலீஸ் அதிகாரி சின்ன சஹரானிடம் கூறியுள்ளார். காவிந்த ஜெயவர்தன் அவர்கள் இதனை ஏன் நீதிமன்றில் கூறவில்லை? குறைந்தபட்சம் எழுத்து மூலமாவது இந்த விடயத்தை போலீசாருக்கு தெரிவிக்கவில்லை. அவ்வாறு வழங்கினால் பொய் கூறியதற்காக நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற அச்சம் உள்ளதா? யார் என்ன கூறினாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கத்தோலிக்க சபை கூட பேசாத சந்தர்ப்பத்தில் நான் பேசியிருந்தேன். உங்களது அரசாங்கத்தில் ரவுப் ஹக்கீமை தவிர அனைத்து முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து என்னை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றுமாறு பிரதமருக்கு அழுத்தம் வழங்கினார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்பதை தப்புலடி லிவேரா 2.5 வருடகாலமாக பதவியிலிருந்த காலத்தில் தெரிவிக்காது ஓய்வு பெறும் தினத்தன்று கூறியிருந்தார். அவர் தனது பதவிக்காலத்தை 1 வருடம் நீடிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாயவிடம் கூறியிருந்தார். எனினும் சட்டத்திற்கு அமைய அதனை மேற்கொள்ள முடியாதென முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இதனை அடுத்தே அவர் ஊடகங்களுக்கு சென்று நாட்டுக்கு தீ வைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டார். அவரை அழைத்து வாக்குமூலம் ஒன்றை பெறுமாறு முன்னாள் போலீஸ் மாதிபரிடம் கூறியிருந்தோம். எனினும் நீதிமன்றத்திற்கு சென்று தப்புலடி லிவேரா தன்னிடம் வாக்குமூலம் பெறுவதை தடுப்பதற்கான உத்தரவை வழங்குமாறு கோரியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீங்கள் எந்த ஒரு சாட்சியத்தை கொண்டு வந்தாலும் அதனுடன் தொடர்புடையவர்கள் யாராக இருப்பினும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டும். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவும் குறைந்த தாழம்புக்கும் காரணமாக தொடர்ந்தும் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையிலிருந்து 490 கிலோமீட்டர் தூரம் வரை வடகிழக்கு திசையில் தளம்பல் நிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நாளை மறுதினத்தில் இந்த நிலைமை சூறாவளியாக விருத்தியடையும் சாத்தியம் உள்ளது. இதன் தாக்கம் இலங்கையின் வடக்கு கரையோர பகுதியில் ஏற்படும் அவதானம் உள்ளது. தளம்பல் நிலையானது கரையோர பகுதியின் மேற்கு நோக்கி வடமேல் திசைக்கு பயணிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை நிலவும். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம் உள்ளது. சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம். அதிக மழையினால் வவுனியா பாவற்குளம் பாவையின் 4 வான்கதவுகள் 6 அங்குலத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் காணப்படும் பிரதான நீர்த்தேக்கங்களில் ஒன்றான குறித்த பாவையின் நீர்க்கொள்ளளவு 27,000 ஏக்கர் அடியாகும். பொல்கொல்ல, மகாவலி, வெள்ளவின் 2 வான்கதவுகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செகண்டுக்கு 1,600 கன அடி நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு விடுவிக்கப்படுகின்றது. அத்துடன் போபத்தென்ன நீர்த்தேக்கத்திற்கு 2,000 கன அடி நீர் விடுவிக்கப்படுவதாக நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பதவிய நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் செகண்டுக்கு 1,200 கன அடி நீர் வெளியேறுகின்றது. புலனறுவை மாவட்டத்தில் நிலவும் அதிக மழையுடன் கூடிய வானிலையால் அங்குள்ள பிரதான பாவிகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. குடாவப வான் பாய ஆரம்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பராக்கிரம சமுத்திரம், மின்னேரியா வாவி, கிரிதல வாவி, கவுடுள்ள வாவி என்பவற்றின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடரும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய காத்தான்குடி, ஏத்துக்கால், பூனச்சி முனை, நாவலடி உள்ளிட்ட கரையோர பிரதேசங்களில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் இருந்து விலகியுள்ளனர். தமது ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடல் தொழிலாளி மாதிரி நாங்கள் லட்சக்கமான கொந்தளிப்பில் நாங்கள் போட்டுருக்கோம். எங்களை தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏதாவது எங்களுக்கு முடிந்த உதவியை இந்த சாயரா மீனவர்களுக்கு செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். சார், எவ்வளோ மீனவர்கள் நீங்கள் இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாம் ஒரு 75-80 பேர் இருக்கேன் சார். மீனவர் தோணியில் போராக்களும் இருக்குது, போட்டுக்காராக்களும் இருக்குது. ஒரு கிழமையாக நாங்கள் தொழிலுக்கு போகல, கடல் இல்லாது பிரச்சனையாது. இப்படி நாங்கள் இந்த போட்டை வச்சுட்டு இருக்கோம். செய்திகள் தொடர்கின்றன. 1765களில் ஒல்லாந்தர்கள் இலங்கையிலிருந்து எடுத்துச் சென்ற தொல்பொருள், முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் நாட்டுக்கு மீள கிடைக்கப் பெற்றுள்ளதுடன் அவை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படவுள்ளன. இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பொன்று கலாச்சார அலுவலர்கள் அமைச்சில் இடம்பெற்றது.
மீரட்டை மகஜனதாவட்ட மீட்டா வசர 250 வருடங்களுக்கு முன்னர் எமது நாட்டுக்கு சொந்தமான தொல்பொருட்கள் ஒல்லாந்தர்களால் அவர்களது நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட பொருட்களில் வாள்கள், கட்டு துப்பாக்கி உள்ளிட்டவை அடங்குகின்றன. அவற்றை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கும் வகையில் எதிர்வரும் 5ஆம் தேதியில் இருந்து அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளப்படும். இந்த நிகழ்வு இலங்கை மக்களுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக அமைய உள்ளதால் அதனை முன்னிட்டு விசேட நினைவு முத்திரை ஒன்றை வெளியிட நடவடிக்கை எடுத்துள்ளோம். குறித்த தொல்பொருட்கள் உட்பட பொது அருங்காட்சியகத்தில் இருக்கும் மேலும் பல தொல்பொருட்களை பாதுகாப்பதற்கு போலீஸ் மாதிரினதும் பாதுகாப்பு செயலாளர்னதும் ஆலோசனைகளை பெற்று அதற்கமைய செயல்படுகின்றோம். போலீஸ் பத்துமாக உபதேசம் பண்ணுவோம். தனட்ட கிரியாத்மகமையும் பவத்தினோம். தொழில் முயற்சியாளர்களுக்கு தேவையான மூலதனத்தை 2% நிவாரண கடன் வட்டி அடிப்படையில் வழங்க உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர தெரிவித்துள்ளார். புதிய தொழில் முயற்சியாளர்களை இலக்காக கொண்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சி, திறன், சந்தை வாய்ப்பு என்பவற்றை பெற்றுக் கொடுக்க கவனம் செலுத்தியுள்ளோம். எமது நாட்டு சனத்தொகையில் 2.8% தொழில் முயற்சியாளராக உள்ளனர். 2028 அல்லது 2030 இந்த எண்ணிக்கை 10% அதிகரிப்பதே எமது இலக்காகும். இதற்கென அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து கூட்டு முயற்சியில் தொழில் முயற்சியாளர்களை மேம்படுத்தும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் தொழில் முயற்சியாளர்கள் இம்முறை 30 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வியாபாரம் ஒன்று ஆரம்பிப்பதற்கு மூலதனம் அவசியமாகும். இதற்கென 2% நிவாரண வட்டி அடிப்படையில் கடன் வழங்க உள்ளோம். முன்னர் போன்று இலவசமாக பணத்தை வழங்குவதால் அதன் பெருமதியை மக்கள் உணர்வதில்லை. அவர்களிடமிருந்து குறிப்பிட்ட தொகையை பெற்றுக் கொள்ளும் செயல்முறை கமைய வியாபாரத்தை முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் முன்னேற்றத்தை காண முடியும். தமது அரசாங்கத்தில் இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் சம உரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது நாட்டின் பொருளாதார ஜனநாயகத்தை ஏற்படுத்தும் வகையில் அனைவருக்கும் பொருளாதாரத்தில் பங்கேற்பதற்கான சம உரிமையை வழங்கும் அரசாங்கத்தை நாம் உருவாக்குவோம். சிங்கள, தமிழ், முஸ்லிம் பேதமின்றியும் வறியவர்கள், செல்வந்தர்கள் என்ற பாகுபாடின்றியும் உரிமைகள் வழங்கப்படும். மக்கள் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என பார்க்காது அவர்களுக்கு இந்த உரிமையை பெற்றுக் கொடுப்போம். தனது பெயர் மற்றும் ஃபேஸ்புக் கணக்கை பயன்படுத்தி நிதி மோசடியில் சிலர் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். எனக்கு 300 மடிக்கணினிகள் கிடைக்கப்பெற்றன. அதனை முதல் கட்டமாக 113 பேருக்கு வழங்கியதுடன் அடுத்த கட்டத்தில் மேலும் 200 பேருக்கு அவற்றை வழங்கினேன். இன மத அரசியல் பேதமின்றி உயர்தரத்தில் தகவல் தொழில்நுட்ப பாடத்தை முன்னெடுக்கும் மாணவர்களுக்கே அதனை வழங்கினேன். குறித்த மடிக்கணினிகளை சுங்கத்திலிருந்து கொண்டு வந்து அவற்றை விநியோகிக்கும் செயற்பாடுகளை நேரடி ஒளிபரப்பு செய்திருந்தேன். குறித்த காணொலியை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் சிலர் வர்த்தக செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர். 950,000 ரூபாய் பரிசாக கிடைத்துள்ளதாகவும் கணினிகளை வழங்க உள்ளதாகவும் எனது பேரில் அந்த நேரடி காணொலியை பயன்படுத்தி பாரிய மோசடியை மேற்கொண்டுள்ளனர். எனது ரசிகர்கள் பலர் அவர்களுக்கு தமது கடன் அட்டை இலக்கங்களை வழங்கியிருந்தனர். இதன் ஊடாக அவர்களது பணமும் பறிபோயுள்ளது. இது குறித்து எனக்கு அறிவித்திருந்தனர். இதனால் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு சிஐடிக்கு முறைப்பாடு செய்ய நான் வந்துள்ளேன். எனது பெயரில் இருக்கும் போலி ஃபேஸ்புக் கணக்கை தடை செய்யுமாறும் எனது ரசிகர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் நினைத்தேன். நான் இங்கு வந்துள்ளேன். வெளிநாட்டில் இருக்கும் சிலர் ஹேக்கர் மூலமாக இதனை செய்வதாக சந்தேகிக்கப்படுகிறது. இலங்கையில் இருக்கும் சிலர் இதனை மேற்கொள்வதாகவும் துபாயிலிருந்து இதனை முன்னெடுப்பதாகவும் கூறுகின்றனர். எனினும் சரியான தரப்பினர் யார் என இதுவரை தெரிய வரவில்லை. துபாய் சிறக்கிற வகையில் அரஞ்சியத்தினும் தாம் ஹொயா கண்டுமே நம்ம தப்பி ஏ ஹொரு கண்டாயம் கொஹமரி அல்லனும். நாட்டை மீட்டெடுக்க ஜனாதிபதி கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். சம்மாந்துறை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற காணி உரிமங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவில் காணி கையளிப்பு மற்றும் காணி உரிமம் அற்ற 250 குடும்பங்களுக்கு அவற்றை வழங்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரஃப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எனக்கு தெரிஞ்சு 250 பேருக்கு காணி பத்திரமும் ஆவணங்களும் பெறவங்களுக்கு இது ப்ரொசீஜர் படி போனால் இன்னொரு 5 வருஷம் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ப்ரொசீஜரெல்லாம் இப்போ ஷார்ட்கட் பண்ணோம். எப்படின்னா கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து 2 மாதங்களுக்கு முன்பாக கிழக்கு மாகாணம் வந்தப்போ
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அத்தவுல்லா அவர்கள் ஜனாதிபதி அவர்கள்ட்ட முக்கியமான கோரிக்கையை இதை வச்சார். அவரோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்களும் இருந்தார். அவரும் சொன்னார், சம்மாந்துறை மக்களுக்கு இந்த பிரச்சனை உடனே முடிச்சு கொடுக்கணும் சார். கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேருக்கு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க பிறந்தது அந்த இடத்துல, அவங்க அப்பா பிறந்தது அந்த இடத்துல, ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல உரிமை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ ஜனாதிபதி அவர்கள் இந்த மக்களுக்கு உடனடியாக கொடுக்கறதுக்கு என்ன வழிகள் இருக்குதோ அத்தனையும் ஸ்பீட் பண்ண சொல்லி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு சில டிவிஷன் செக்ரட்டரியில் 5 பேர் கூட கொடுக்க முடியல. ஏன்னா அந்தந்த பகுதியில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஃபைட் இல்லை. ஆனால் இந்த பகுதியில் ஒரு மிக ஒரு கடினமான ஃபைட் உங்களை கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அம்பாரால் இங்கே தான் முதல் தடவையாக 250 பேருக்கு மேலே வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. கடந்த பல காலங்கள் நமது கிழக்கு மாகாணம் நிர்வாகிகளால் புறக்கணிக்கப்பட்டிருந்தது. ஆளுநர்கள் என்பவர்கள் இங்கு வந்து இங்கிருக்கின்ற அவர்களுடைய பணிகளை மாத்திரம் பார்த்து சென்றார்களே தவிர நமது மக்களுக்கான பணிகள் ஒன்றிலும் அவர்கள் கவனமாக இருக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, இதனை இந்த கிழக்கு மாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஏற்கனவே இருந்த ஆளுநர்கள் தொடர்பான பிரச்சனைகளை சொல்லி ஆளுநர்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று ஒரு கட்சியினுடைய தலைவர் எங்களுக்கு ஆளுநராக கிடைத்து இன்று எமது மக்களின் பிரச்சனைகளை ஒன்றல்ல டிசிசி மாவட்ட குழுக்களிலும் கூட நாங்கள் சில விடயங்களை மேலோட்டமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விடயத்தையும் பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் ஒவ்வொரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு மாகாண சபை நிலைமை இருந்தது. ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு கந்தோர்களிலும் என்ன நடக்கிறது என்று ஊரில் உள்ள மக்களுக்கோ அரசியல் தலைமைகளுக்கோ தெரியாமல் வெறும் உத்தியோகத்தர்கள் மாத்திரம் புரோக்கர்களை வைத்து கொண்டு ஆட்சி நடத்திய ஒரு மாகாண சபையாக கிழக்கு மாகாண சபை இருந்தது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. அம்பாறை மாவட்ட சமூக சேவைகள் திணைக்களம் ஏற்பாடு செய்த சர்வதேச முதியோர் தின நிகழ்வு காரைதீவு விபுலானந்தா கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. சிரேஷ்ட கலைஞர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் சிரேஷ்ட கலைஞர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நிகழ்வில் கலந்து கொண்டு பரிசல்களை வழங்கினார். பதுளை ஹாலியல ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று இடம்பெற்றது. வருடாந்த கும்பாபிஷேக வழிபாடு கடந்த மாதம் 29 திகதி ஆரம்பமாகியது. நேற்றைய தினம் அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. இன்று காலை விநாயகர் வழிபாடு தீப ஆராதனை என்பன இடம்பெற்றதுடன் கும்பங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கும்பாபிஷேக பூஜை இடம்பெற்றது. பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இதில் கலந்து கொண்டார். ஆலயத்திற்கு தேவையான உபகரணங்கள் சிலவற்றை அவர் இதன்போது வழங்கி வைத்தார். திருகோணமலை சண்முகா மகளிர் வித்யாலய மாணவி தர்ஷனா கோனேஸ் சாதாரண தர பரீட்சையில் தேசிய ரீதியில் 6 இடத்தை பெற்றுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாணவிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மாணவியின் பெற்றோர் மற்றும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்களையும் கிழக்கு மாகாண ஆளுநர் சந்தித்து கலந்துரையாடினார். திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை பிரிவில் 4.5 வயது சிறுமியொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சிறுமியின் வீட்டு முற்றத்தில் அவர் விளையாடிக் கொண்டிருந்த போது முன்னால் இருந்த வாய்க்காலில் தவறி விழுந்துள்ளார். மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கந்தளாய் போதனா வைத்தியசாலையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தார். தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு ஏறாவூர் ஐயங்கேணி பொது நூலகம் ஏற்பாடு செய்த விசேட நிகழ்வு ஒன்று ஏறாவூர் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. முன்பள்ளி மற்றும் பாடசாலை மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டன. மாணவர்களிடையே நடாத்தப்பட்ட கலாசார போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு இதன்போது பரிசுகள் வழங்கப்பட்டன. காகில்ஸ் வங்கியின் அடிப்படை பொது பங்குகள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த 3 வருடங்கள் பொருளாதார மற்றும் செயல்பாட்டு நெருக்கடிகள் காணப்பட்ட போதிலும் குறித்த வங்கி தமது வர்த்தக பயணத்தை ஸ்தீரணப்படுத்தியுள்ளதாக இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்டது. காகில்ஸ் வங்கியின் முகாமைத்துவ பணிப்பாளர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி சினரத் பண்டார இங்கு விளக்கம் அளித்தார். காகில்ஸ் வங்கி இவ்வருடத்தில் இதுவரையிலான காலப்பகுதியில் மொத்த சொத்துக்களில் 120% வளர்ச்சியை பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த வருடம் இதனை மேலும் அதிகரிக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார்.
இத்துடன் V55 இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் இவ்வளவு அடுத்த பிரதான செய்திகளை நாளை நண்பகல் 12:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.